நம்ம ஸ்டாலின் அவர்கள் அடுத்து ஒரு சிக்ஸர் அடிச்சாருங்க. இந்த சிக்ஸர்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முன்கலப்ஸோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கைன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இந்த உள்ளாட்சி தேர்தல் ஏதாவது தோத்தீங்க அப்படின்னா கழுத்து அறுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதை பார்த்து போலீஸ் நண்பர்கள்லாம் அந்த இடத்துல போய் சேரை போட்டு இந்த வடிவில் உட்கார பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்படி கையை தூக்கி போட்டு உட்காந்துருக்காரு. நம்பினாதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொன்னோட நிறைய பேர் நம்புறாங்க. அதுக்கு வேண்டிய திரு அண்ணாமலை அவர்கள்னால இவங்களோட பொழப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தாலிபானுக்கு இம்ரான்கான் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாலிபானும் ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் தானே. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. இதன் பொருள் என்னவென்றால், காலம் தாழ்த்தாத தன்மை, கல்வியுடைமை, துணிவுடைமை ஆகிய இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஒரு முன்கலப்ஸோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கைன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? முதலெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா, கும்பலாக போய் ஆப்போசிட் பார்ட்டியை கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற பேரில் நான் மடக்கிட்டேன் சார் அப்படின்னு வீடியோ எடுத்துப்பாங்க. அப்புறம் நேராக ஆஃபீஸுக்கு போவாங்க. ஆஃபீஸுக்கு போயிட்டு, சார் மடக்கிட்டேன், அந்த பேமெண்ட்டு பேலன்ஸ் 2 கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு பெய்டு நியூஸ் பண்ணுறது. கேள்வி கேட்குறது யார்? ஒரு தரப்பினரை மட்டும் கேள்வி கேட்குறேன், கார்னர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறது. இன்னொரு தரப்பினரை கேள்வியே கேட்க மாட்டாங்க அவங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு தரப்பினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் தேதி குறிப்பிட்டோமா, எச்ஆ நம்பர் போட்டோமா? நான் கேட்டேன், எச்ஆ நம்பர் உன்ட்டு எதுக்கு எச்ஆ நம்பர் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் சைலண்ட்டாக வாயை மூடிக்கிட்டு போயிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சார். எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. என்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வந்தாரோ இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகி போச்சு. காரணம் என்னென்னா, எப்படி மடக்கணும்னு அவருக்கு தெரியல. இத்தனை நாள் இவங்க வேலை கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் யூபிஎஸ்சியிலேயே இன்டர்வியூவில் ஒரு டாப் மார்க் வாங்கினவர், லாஜிக்காக பேசுவார். என்றைக்கு நீங்கள் லாஜிக்காக பேச ஆரம்பிச்சிருக்கீங்களோ, இங்கே இருக்கக்கூடிய முன்கள பணியாளர்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த பயஸ்டு மீடியா இருக்குது பார்த்தீங்களா, அவங்களால வாயே திறக்க முடியாது. நீங்கள் திருப்பி அவங்கள ஒரு க்வெஸ்சன் கேளுங்க, ஐயா இப்படி இருக்குது, சரி ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா மெரிசலாகிடுவாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு, இந்த நீட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டே இருக்குது, அதை தாண்டி நீங்கள் டெய்லி விவாதம் நடத்துகிறீங்களே, அப்போ குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி எல்லோரும் வாயை மூடிட்டாங்க. யாரும் வாயவே திறக்க மாட்டாங்க, அப்படியே சைலண்ட்டாக போயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்க தப்புன்னு நல்லா தெரியும், இதுக்கு வேண்டி அவங்க பே பண்ணப்படுறாங்க அப்படின்னு தெரியும், இது வந்து துரோகம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், இருந்தும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தா நீங்க மீடியா நண்பர்கள் உங்களுக்கு தெரியும், நீட் வந்து எந்த காரணத்துக்கும் எடுக்கவே முடியாதுன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு டிவியில டிபேட் நடத்துறீங்க? சுப்ரீம் கோர்ட்ல தெளிவா கொடுத்த ஜட்மெண்ட், உங்க மீடியா வந்து டிபேட் நடத்துறீங்க, எதுக்கு அதை பண்ணீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் நீங்க டிபேட் நடத்துறீங்கல்ல, டிஎம்கே ஆட்சிக்கு வந்தா நீட் எடுத்துருவாங்கன்னு, அதனால கண்டிப்பா யாராச்சும் இப்ப நீட் படிச்சிருக்காங்களா? இவ்வளவு தூரம் டிராமா பண்ணி 4-5 டிராமா பண்ணி எந்த குழந்தைகளும் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணல. டிஎம்கே சொன்னது மட்டும் போடுறீங்க, இதான் சட்டம், ஏன் பக்கத்தில் நீங்க போடல? போட்டுனீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இந்த குழப்பம் இல்லை, நீட்டு உட்காந்து படிச்சிருப்பாங்கல்ல. ஸோ இது எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் முதல்ல வந்துட்டு கேஷுவலாக பதில் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக கலைக்க ஆரம்பிச்சாரு. இப்போ பங்கமாக கலாய்க்க ஆரம்பிச்சிடறாரு, ஒரு தக் லைஃப்லேயே போய்கிட்டு இருக்காரு. ஆகையினால கேள்வி கேட்கறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய முன்கள பணியாளர்கள் பயந்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, ஒரு பத்திரிகையாளர் இன்னைக்கு பார் மடக்கிறம் பார், எப்படி கேள்வி கேட்குறேன் பார், எக்கச்சக்கமாக மாற்றாம் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஒரு வீடியோவும் ஆடியோவும் பற்றி பேசுகிறாரு. அதாவது இங்கே இருக்க ஒரு கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் கன்னடத்தில் பேசுகிறத தப்பாக மொழிபெயர்த்து, இவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மொழிபெயர்த்து, இவர் கர்நாடகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு காவேரி இஷ்யூவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறாங்க. இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ உதாரணத்துக்குங்க, இந்த மாதிரி 4 வீடியோ ரெடி பண்ணோம்னா நம்ம கேமரா தம்பி ஆண்ட சொன்னால் வேற லெவலில் 4 வீடியோ ரெடி பண்ணுவோம். என்னடா தம்பி சொல்கிற, அண்ணே கொஞ்சம் செலவாகுண்ணே, அவங்க அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ பார்த்து பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்க, ஏதோ உங்களுக்காண்டி. இவ்வளோ தான் விஷயம், இதை ஆதாரம்னு எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசுகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட பத்திரிகை துறை வளர்ந்துருக்குங்க. அந்த தம்பி இது பண்ணக்கூடிய விஷயத்தை ஒரு ஆவணமாக நினைச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்க, இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிளாக அவர் என்ன சொன்னார்னா, நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன், நீங்களும் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, எங்கே இருக்கு எவிடன்ஸை காட்டுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க. எவிடன்ஸ்க்கு வர மாட்டாங்க, அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க. கிடையவே கிடையாது. ஒரு நிமிஷம் அந்த வீடியோ போட்டு காட்டுங்க, அந்த வீடியோ போட்டு காட்டுங்க. காவேரி இஷ்யூல வந்து கர்நாடகாவோட நான் நிக்கிறேன், எங்க சொன்ன அந்த வீடியோ போட்டு காட்டுங்க. டிஎம்கே ஐடி விங்ல வந்து அவங்க என்ன வேணாலும் மார்க் பண்ணி என்ன வேணாலும் போட்டா நீங்க நம்பிடுவீங்களா? நீங்க தயவு செஞ்சு போட்டு காட்டுங்க. இதே பிரஸ் மீட் நான் உட்கார்ந்துருக்கேன், நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, எங்க இருக்கு காவேரி இஷ்யூல? அதான் முதல் பிரஸ் மீட்ல தெளிவா சொல்லிருக்கு, அது என்ன லாங்குவேஜ்ல பேசிருக்கு, பின்னாடி மார்க் பண்ண தமிழ் யாரு, தமிழ்ல பேசினது யாரு, என் குரலா அது, தமிழ்ல பேசுறது என்னோட குரலா, அது என் குரலே கிடையாது, அது கன்னடத்துல பேசின ஒரு வீடியோ, அது தமிழ்ல யாரு வேணாலும் மார்க் பண்ணி போடுவாங்க, நீங்க நம்புவீங்களா? இதுல முதல்ல இந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வாங்க. நீங்க யாரோ வந்து கன்னடத்துல பேசின வீடியோ எடுத்து டிஎம்கே ஐடிவிங்ல வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க, அது என்னோட வாய்ஸ் அது.
இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முன்கலப்ஸோட வேலை. ஒரு ரிசர்ச் இல்லை, ஒரு ஹார்ட் ஒர்க் இல்லை, என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஒரு ஐடியாவே கிடையாது. மேலே தலைமை என்ன சொல்லுது அதே கேள்வியை போய் கேட்டு வாங்க, இங்கே இருக்கக்கூடிய சில கட்சிகளை மட்டும் கார்னர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திரு அண்ணாமலை அவர்களால் இவங்களோட பொழப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. இது போக போக இன்னுமே ஜாஸ்தியாக தான் செய்யும். காரணம் என்னென்னா, பாஜக அப்படிங்கிற கட்சி கொஞ்சம் படித்த லீடர்ஸை உள்ளே கொண்டு வரதுக்குண்டான முயற்சி பண்ணுது. வெறும் இந்த ஜால்ரை அடிக்கிறது, வெறும் ஒரு குடும்பத்துக்கு துதிப்பாடுறது மட்டும் ஒரு கஷ்டம் இங்கே இல்லை, அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு இதை பற்றியே மட்டும் பேசிக்கிட்டு இருந்தான்னு வைங்களேன், பார்த்தீங்களா, உதயநிதி அவர்கள் இது பண்ணிட்டார் அது பண்ணிட்டாருன்னு ஒரு சைடில் அவங்க பிஆர் கேம்பெயின் போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு சைடில் இந்த மாதிரி ஃபேக்ட் பேஸ்டு பத்திரிகையாளரை சந்திக்கக்கூடிய ஆட்கள் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஸோ அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட அவேர்னஸ், அதை பற்றி இருக்கக்கூடிய புரிதல் தமிழ்நாட்டில் வந்து சேர மாட்டேங்குது. உதாரணத்துக்கு பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரசியல் கட்சிகள் ஸ்டிக்கர் மட்டும் ஓட்டிக்கிறாங்க, இது நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஓட்டிக்கிறாங்களே தவிர எந்த புரிதலும் இங்கே மக்களுக்கு இருக்க இல்லை. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் சென்ட்ரல் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பெகசிஸ் ஒட்டு கேட்குறாங்கன்னு சொன்னோன்னே ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, எங்கே ஒட்டு கேட்டிருக்காங்க, யார் ஒட்டு கேட்டிருக்காங்க, ஆவணத்தை கொடுங்க, நீங்கள் சும்மா இந்த மீடியா ரிப்போர்ட்ஸ் இந்த லிஸ்ட்டெல்லாம் நம்பாதீங்க, ஆவணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை பற்றி பேசுகிறத விட்டாங்க. இப்போ அடுத்தது எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இது திமுகவுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே ஒரு ப்ரெஸ் மீட்டை போடுறாரு, ஐயா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, யார் ஒர்க் பண்ணியிருக்கான்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் கிளாரிஃபை பண்ணுறாரு. ஸோ இந்த ஓபிசி ரிசர்வேஷனில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு வந்துருங்க. இந்தியா முழுவதும் குறிப்பாக நம்முடைய தமிழக நண்பர்கள் அதிகமாக பயன்படக்கூடிய அந்த சட்டத்தை, அற்புதமான இந்த விஷயத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். 5500 மாணவர்கள் நேரடியாக இதன் மூலம் அந்த ஆல் இந்தியா சீட்டிலே பயன்படுகின்றார்கள். 2007 காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, யுபிஏ 1 இருந்தாங்க, அப்ப டிஎம்கே அவங்க வந்து கூட கூட்டணியில் இருந்தாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் மாதிரி ஒரு காலேஜஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அது வருது. அப்ப கூட ஆல் இந்தியா கோட்டா அப்படிங்கிற முறையை பத்தி டிஎம்கேவும் வலியுறுத்தவில்லை, அப்போது காங்கிரஸ் ஆட்சியும் பேசவில்லை. சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் பவர் இருந்தது இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, அசுர பலம் இருந்தது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, ஆனால் அவங்க பண்ணலை, பொலிட்டிக்கல் காரணத்துக்காக பண்ணலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த அழகில் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு அவங்களோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. முதல்ல நீட்டெல்லாம் கன்ஃபார்ம்டாக பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டாண்டு திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன வச்சார் அப்படின்னா, இந்த ஆல் இண்டியா கோட்டா இருக்குல்ல சார், அந்த நீட்டில் எப்படி தள்ளுபடி பண்ணுறீங்களோ தமிழ்நாட்டுக்கு, அந்த மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவையும் தள்ளுபடி பண்ணிடுங்க, அதனால 500 MBBS சீட்டு தமிழ் மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ திமுக என்ன பண்ணுதுன்னா, இதே ஆல் இண்டியா கோட்டா, இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் ஓபிசி ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அதை வரவேற்குது. ஸோ முதல்ல ஆல் இண்டியா கோட்டா எங்களுக்கே வேணும் 500 சீட் அப்படின்னாங்க, ஆனால் இப்போ 5000 சீட்டு இந்தியா ஃபுல்லாக கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு என்ன பண்ணோன்னு தெரியாமல் இப்போ அதை திமுக வரவேற்கிறது. ஸோ இதுதான் இவங்களோட டபுள் ஸ்டாண்ட். ஆனால் டபுள் ஸ்டாண்டோட ஹைட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய முன்களப் பணியாளர்களுக்கும் புரியல, சுற்றி இருக்கிறவங்க யாருக்கும் புரியல. ஆனால் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு மக்களுக்கு பிடிக்காத விஷயத்தை கரெக்டாக செய்யுது அப்படின்னு திமுக அரசை பற்றி திமுக அமைச்சரே சொல்கிறாரு. பார்த்துடுவாங்க, மக்களுடைய விருப்பத்துக்கு மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நடத்துவதுதான் இந்த அரசுடைய முக்கிய நோக்கம். ஸோ இந்த அரசில் இந்த மதச்சார்பின்மை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மதத்தை மட்டும் தாக்குவாங்க. கோயம்புத்தூரில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 6-7 டெம்பிள் அதாவது தப்பான இடத்துல கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இடித்தாங்க. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, ஹிந்து முன்னணியை சார்ந்தவர் ஒருத்தர் அவரோட வீட்டில் கொடியை நட்டுறார். அப்போ அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா அவரை மிரட்டுறாரு. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜேசிபி கொண்டு போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போர்ஷனை இடிச்சிருக்காங்க. அதுக்குண்டான வீடியோவும் இப்போ வந்திருக்கு. எதுக்கு, ஒரு கட்சியோட ஃப்ளாக் அங்கே வச்சிருக்கிறதுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது பாஜக போன்ற கட்சி அதோட கிரவுண்ட் ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஒரு தலைமை நல்லா இருக்குது, திரு அண்ணாமலை அவர்கள் நல்லா செயல்படுறாரு அப்படின்லாம் இருக்கும்போது இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனவர்கள் சார்பாக போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீனவர்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ், திமுக கொடுத்தது பார்த்தீங்களா இந்த தேர்தல் வாக்குறுதி, அதாவது போட்டுக்கு சப்சிடி கொடுப்போம், இந்த மீன் பிடிக்க போக தடை காலம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் ஊதியம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராமிசஸ் மீனவர் கம்யூனிட்டிக்கு வேண்டி மட்டும் திமுக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ போராட்டம் பண்ணதா சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி தன்னோட நிலையை நாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது, நிறைய முக்கியமான இஷ்யூஸ் இருக்குது. அங்கே மக்களை நிறைய பேரை கொண்டு போய் இவங்க போராட்டம் பண்ணணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திமுக ஆட்சியில் இல்லாத போது சிஏஏனா ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட்,
அவங்க வள்ளுவர் கோட்டத்தை யூஸ் பண்ண மாதிரி வேற யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. போராட்ட தளத்தை அவங்க யூஸ் பண்ண மாதிரி வேற யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் உண்மை இருக்கா, உண்மை தன்மை இருக்கா, அதில் ஒரு ஈடுபாடு இருக்கா அப்படிங்கிறதுலாம் செகண்டரி. ஆனால் அதனால ஒரு குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. பொலிட்டிக்கலி பாஜக திமுக கிட்டேருந்து இந்த விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் பாஜகவோட போராட்டம் இது வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணுவாங்க ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 பேர் போய் ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுவாங்க. இது வேலைக்காகாது, மாஸ்க் காட்டினா மட்டும்தான் மக்கள் மனசில் போய் சேர முடியும் அப்படின்னு சுவாமி பாட்லானந்தா என்னைக்கோ சொல்லியிருக்காரு. கேட்டால் நல்லது, கேட்கலாம் அவங்க விருப்பம். ஆனால் இந்த மாஸ்க் எல்லாம் காட்டும்போது மாஸ்கோட காட்டுங்க. காரணம் என்னென்னா, இபிஎஸ் அவர்கள் மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வெளியே நின்று போராட்டம் பண்ணதுக்கு, அனுமதி இல்லாமல் க்ரௌடை திரட்டினதுக்கு, இந்த டிசீஸை பரப்ப முயன்றதுக்கு இபிஎஸ் அவர்கள் மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க. விஷயங்கள் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டாலின் அவர்கள் அடுத்து ஒரு சிக்ஸர் அடித்தாருங்க. இந்த சிக்ஸரில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாத ஒரு பெரிய செய்தியை ஒன்று சொல்லிவிட்டார். 1971 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர்லாம் மெல்ல மெல்ல தான் உள்ளே வருது. ஹோமி ஜஹாங்கீர் பாபா அப்படின்னு சொல்லி இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் ஒரு கம்ப்யூட்டர் கொண்டு வராங்க. மெல்ல 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 1991 அப்புறம் தான் வருது. 2001 அப்புறம் தான் நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இதில் பாருங்கள், 1971 போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கணினி மயமாக்குனது திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டார். 1971 காவல்துறையில் கம்ப்யூட்டர் பிரிவு தொடங்கப்பட்டுச்சு. காவல்துறையில் கம்ப்யூட்டர் மயமாக்கத்தில் தொடங்கிய முதல் மாநிலங்கிற பெருமையை நம்முடைய தமிழ்நாடு தான் முதல்ல பெற்றது. ஆனால் இதை பார்த்து போலீஸ் நண்பர்கள்லாம் அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க ஸ்பீச் எழுதி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ணுறது தான். ஏன்னா 1971 கணினி மயமாக்கப்பட்டிருக்கு, அப்போவே கணினிக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுன்னு சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்புனா தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேர் நம்புகிறாங்க. அதுக்கு வேண்டிய ஆதாரத்தை திரட்ட இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, கூகுளில் தேடி பார்த்து எங்கேயும் கிடைக்காதனால தலைவர் சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கும் அப்படின்னு முட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திமுகவோட இப்போ கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலில் இருக்குங்க. நிறைய இடத்துல வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்க இந்த அதிமுகலேருந்து நிறைய பேர் திமுகவில் போய் சேர்றது, கமல்ஹாசன் அவர்கள் கட்சியிலிருந்து இருக்கக்கூடிய 1-2 பேரும் போய் திமுகவில் சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்துட்டு இந்த உள்ளாட்சி தேர்தலில் சென்டர் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆட்களும் இதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தாவறாங்க. இது இப்படி இருக்கும்போது எவ்வளோ இவங்க கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க இந்த உள்ளாட்சி தேர்தலுக்குன்னு பாருங்களேன். அமைச்சர் அன்பரசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தல் ஏதாவது தோத்தீங்க அப்படின்னா கழுத்து அறுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், கழுத்து அறுத்து கடலில் எழுந்திருவேன், கடலில் கடலில் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா, இதெல்லாம் வைலன்ஸ் கிடையாதா, இன்சைட்டிங் வைலன்ஸ் கிடையாதா, இதெல்லாம் த்ரெட்டு கிடையாதா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுந்தால் கூட, அடுத்தது திரு துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டாலின் கடுத்தபடியாக சர்வாதிகாரியாக மாறப்போகிறேன், அப்போ தான் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போயிட்டாருங்க. இவர் ஏன் இந்த அளவுக்கு காண்டாகிறார் அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்குதோ இல்லையோ, என்ன தோக்கடிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க உள்ள, இப்போ வாங்கடி ராசா, உங்களை வச்சு நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கட்சிக்காரங்களுக்கு இவர் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. இப்படி இருக்கும்போது இன்னொரு எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நில ஆக்கிரமிப்பு நிறைய இடத்துல நடந்திருக்கு தஞ்சாவூரில். ஸோ அதை தட்டி கேட்க போன அதிகாரிகள் இந்த புல்டோசர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் இடிக்க போகிறாங்க. ஸோ அது இடிக்க போகும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, குடு குடுன்னு போய் அங்கே ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டார். இதெல்லாம் இப்போ இடிக்கக்கூடாது, 40 வருஷமாக இது இங்கே இருக்குது, இதுக்கு மேலே ஏதாவது இடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்க்ரோச்மெண்ட், அதை இடித்தாதான் வந்துட்டு மக்களுக்கு உண்டான விஷயங்களை பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் இடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி போய் இந்த சிவில் சர்வன்ஸ் வேலை செய்யும்போது அவங்க வேலையை தடுக்கிற மாதிரி இவங்க வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் இவங்களோட செயல்பாடு இருக்குது. நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, புரிதல் இல்லை, ஒரு ரிசர்ச் எல்லாம் ஒன்றும் கிடையாது, மக்கள் வாழ்வு மேம்படணும் அப்படிங்கிற எந்த விதமான எஃபர்ட்டும் இல்லை, வெறும் இந்த பிஆர் பப்ளிசிட்டியை மட்டும் நம்பி நிறைய இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஏன் முக்கியம் அப்படின்னா, ஹைகோர்ட்டு பல ஜட்மெண்ட்டில் சொல்லியிருக்கு, எங்கெல்லாம் என்க்ரோச்மெண்ட் இருக்கோ அது எடுக்கிறதுக்கு நீங்கள் அரசியல்வாதிக்கு வெயிட் பண்ணாதீங்க, கோர்ட்டுக்கு வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் இந்த அரசாங்க அதிகாரிகள் போய் உங்கள் கடமையை செய்யுங்க அப்படின்னு. அவங்க கடமையை செய்ய போனால் செய்ய விட்டாதானே, அந்த இடத்துல போய் சேரை போட்டு இந்த வடிவில் உட்கார பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்படி கையை தூக்கி போட்டு உட்காந்துருக்காரு. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால் அந்த வேலையை விட்டுட்டு அரசாங்க அதிகாரிகள்லாம் திருப்பி அவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க. 100 வருஷம் ஆயிடுச்சுங்களாம் நம்மளோட சட்டமன்றம் ஆரம்பித்து, அதுக்காக ஒரு விழா கொண்டாடுறதுக்கு விழாவை சிறப்பிக்க குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை கூப்பிட்டு வராங்க. அவர் 5 நாள் சுற்றுப்பயணமாக இங்கே வராரு.
திரு கருணாநிதி அவர்களோட அந்த அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இடத்துலையும் சர்ச்சை வெடிக்குது. என்ன வெடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1937-1921 அப்படின்னு 1919 அப்புறம் மாண்டேகு ஷெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க, ஆங்கிலேயர் கொண்டு வந்த ரிஃபார்ம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1921 ஃபஸ்ட் எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் பங்கேற்கல, ஆகையினால நீதி கட்சி ஜெயிக்குது. காங்கிரஸ் என்னைக்கு பங்கேற்க ஆரம்பிச்சிச்சோ நீதி கட்சி வேலை முடிஞ்சிச்சு. நீதி கட்சி எப்படி ஆட்சி புரிஞ்சாங்களோ அந்த கண்டினியூவேஷனில் தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார்களின் கூடாரமாக இருந்த நீதி கட்சியை பற்றி திமுக இப்போ பேசுது. ஸோ அவங்க தாய் கட்சியாக நீதி கட்சியை தான் பார்க்குறாங்க. இதில் மாற்று கருத்து இல்லை. 1921-2021 நூறு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திரு ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது கிடையாது, உங்கள் அப்பா திரு கருணாநிதி அவர்களே 1989 தான் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணுறாரு. 37 ஆரம்பித்து 87, 50 வருஷம். அதாவது எம்ஜிஆருக்கு 87 உடம்பு சரியில்லாததுனால அவரோட மறைவுக்கு அப்புறம் திரு கருணாநிதி 89 செலிப்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு உடனே திரு ஏவாவேலு அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றம் வேறு, சட்டப்பேரவை வேறு, ஒரு சட்டப்பேரவை தலைவர் இருந்த ஜெயக்குமார் அவர்களுக்கு இது தெரியலையே அப்படின்னு வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அரசியல் இருந்து அப்படியே நீதிமன்றங்கள் என்னதான் சொல்லுதுன்னு பார்ப்போம் சார். ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நீதிமன்றம் வாயிலாக நமக்கு தெரிய வருது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. எந்த ஒரு சாமியும் நம்மளை போய் நில அபகரிப்பு பண்ணு அப்படின்னு சொல்லவே மாட்டேங்குது. காட்ஸ் டோன்ட் ஆஸ்க் அஸ் டு என்க்ரோச் அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றங்கள் சொல்லுது. அது வந்துட்டு கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பொது நேரத்தில் போய் இந்த நடு ரோட்டில் வந்து கோயில் கட்டுறது, மசூதி கட்டுறது, சர்ச் கட்டுறது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு. நியாயமான விஷயம் தான். ஆனால் பாருங்கள், எங்கெல்லாம் என்க்ரோச்மெண்ட் நடக்குதோ, இந்த கோயிலாக இருந்தாலும் சரி, மசூதியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, ஒரு இடம் மட்டும் இடிக்கப்படுது, மற்ற இடத்தையெல்லாம் விட்டுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மக்களாக நீங்கள் ஒரு முடிவெடுங்க. அடுத்தது பாருங்கள், இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீதிமன்றங்கள் சொல்லுது. இந்த டெண்டர் விடுற விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிட்ஸ், அது எல்லாத்தையும் கொஞ்சம் வீடியோகிராஃப் எடுத்து வைங்க. ஏன்னா இதில் முறைகேடு நிறைய நடக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த விஷயங்களாத்தையும் கொஞ்சம் வீடியோகிராஃப் எடுத்து வச்சிட்டிங்கன்னா, ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நாளைய பின்னையும் இந்த ஏலத்தில் ஏதாவது முறைகேடு நடந்திருக்குன்னா நம்ம சிசிடிவியை பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐயா, ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் சிசிடிவி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு போலீஸ் கமிஷனோட இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, பரிந்துரைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இங்கே ஃபாலோ பண்ணவே முடியல. சிசிடிவி யாருக்கு எதிரி அப்படிங்கிற விஷயத்த நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் அங்கேருந்து அப்படியே தேசிய செய்திகளுக்கு போங்க. ஒரு முக்கியமான விஷயம், தேசிய அளவில் நீதித்துறை மேலே ஒரு பயங்கரமான வன்மையான ஒரு அட்டாக் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்டில் தான்பாத், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மைனிங் ஏரியா, அந்த இடத்துல அடிஷ்னல் ஜட்ஜ் உத்தம் ஆனந்த் அப்படிங்கிறவர் ஒரு மாஃபியா இருக்குங்க. அந்த மாஃபியாவுக்கு பெயில் அவர் கிராண்ட் பண்ணல. அப்போ பெயில் கேட்டு அப்ளிகேஷன் போட்டப்போ பெயில் அவர் கொடுக்கலங்க. இது நீதிபதியோட ஒரு ரைட்டு. அவர் வந்து அந்த கேஸ் கரெக்டாக இல்லையான்னு பார்த்து பெயில் கொடுக்கலாமா வேணாமான்னு அவர் முடிவு பண்ணுவார். இந்த கேஸில் அவர் பெயிலை கொடுக்கல. ஆனால் என்ன பண்ணிவிட்டாங்க, ஆட்டோவை கொண்டு போய், அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் இருக்குது, ஆட்டோவை கொண்டு போய் அவர் மேலே ஏற்றி கொண்டிருக்காங்க. எதுக்கு, அவர் பெயில் கொடுக்கல அப்படிங்கிறனால. ஸோ இந்த விஷயத்தில் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும். ஏன்னா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க, லோக்கலில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என் வி ரமணாவுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் போயிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட், அவர் கூட நான் பேசியிருக்கேன், இந்த விஷயத்தை நாங்கள் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, நீதிபதிகளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக போய் முடியும். தேச அளவில் யார் வேணாலும் நீதிமன்றங்களை மிரட்டலாம், ஆம் பேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சிடும். இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. அப்படியே ஒலிம்பிக்ஸுக்கு போவோங்க. ஒலிம்பிக்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் மெடல் வின் பண்ணோம், அதுக்கப்புறமா வந்து நம்மளால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. மேடம் மேரி கோம் அவங்க மேலே பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்டு வின் பண்ணுறாங்க. ஒரு கொலம்பியன் கூட ஏற்கனவே இவங்களை பீட் பண்ணியிருக்காங்க, அவங்க கூட ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்ட் வின் பண்ணுறாங்க. ஆனால் ஓவராலில் அவங்களுக்கு கொடுக்கல, இந்த டெசிஷனில் கொடுக்கல, கொலம்பியன் வின் பண்ண தான் சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு அவங்க மேரி கோம் அவர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட்டில் அவங்களோட பாக்ஸிங் அந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோபை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொன்னதாக, அதனால அவங்க அப்செட் ஆனதாகவும் சொல்லப்படுது. பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வீழ்த்தின ஒரு வீராங்கனை இந்த கொலம்பியன் வீராங்கனை. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. பாயிண்ட்ஸை ஒழுங்காக ஸ்கோர் பண்ணலையா, அந்த அர்ஜென்டீனியன் ஜட்ஜ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு சார்பாக செயல்பட்டுட்டாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுது. பட் 38 வயசு மேரி கோம், அதாவது இந்தியாவுக்கே இன்ஸ்பிரேஷனாக இருந்த மேரி கோம், வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருக்காங்க, ஏஷியன் சாம்பியனாக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு கடைசியாக ஒரு கோல்டோ சில்வரோ கிடைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீலிங் நம்ம எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் இட் இஸ் அ ஸ்போர்ட் அண்ட் வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ மேரி கோம் ஜி. ஆனால் அங்கேயும் ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸிங்கில் நமக்கு அசாமில் இருந்து
ஏதாவது ஒரு மெடல் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. லவ்லின் போர்கோயின் அப்படின்னு அசாமை சார்ந்த ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டுக்கு குவாலிஃபை இருக்காங்க. இனிமேல் அவங்களுக்கு அட்லீஸ்ட் பிரான்ஸ் மெடல் கிடைக்கும். அவங்க நேரம் நல்லா இருந்துச்சுன்னா சில்வர் இல்லைனா கோல்டு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது வந்து ஒரு நல்ல செய்தி. மேரிகோம் தவிர விட்டதை லவ்லின் போர்கோயின், அதே நார்த் ஈஸ்டை சார்ந்தவங்க தான் நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. இதை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அகெயின்ஸ்டாக இங்கே ரேஷியல் பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க. நம்ம அவங்கள சைனீஸ்னு கூப்பிட்றது இல்லை வந்துட்டு சிங்கி அப்படின்னு கூப்பிட்றது, இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அட்லீஸ்ட் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, மேக்ஸிமம் மெடல்ஸ் நமக்கு அங்கேருந்து தான் வருது. இதுக்கு முன்னாடியே வந்து தீபா கர்மாக்கராக இருக்கட்டும், இல்லை மேரிகோம் அவர்களாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட போர்கோயினாக இருக்கட்டும், இங்கே நிறைய அத்லீட்ஸ் இருக்காங்க. வெறும் இந்த மெடல் வின் பண்ணும்போது மட்டும் இந்தியன்னு சொல்லிட்டு மற்ற நேரத்தில் அவங்கள அசிங்கப்படுத்துறது இல்லை ரேஷியல் கோனடேஷன் யூஸ் பண்ணுறது நம்ம நிறுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படியே அங்கேருந்து சர்வதேச நிகழ்வுகளுக்கு போவோம். நேற்று நான் சொல்லியிருந்தேன், ஒரு காமெடியனை வந்து தாலிபான் கொன்றிருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த நேரத்தில் தாலிபான் நாங்கள் அதை பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாப்பா நம்ம ரெண்டு பசங்க தான் போய் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் பர்மிஷ்மெண்ட் கொடுத்துருவோம், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி தாலிபானுக்கு இம்ரான் கான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாலிபானும் ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் தானே, நம்ம அதை அப்படி தானே பார்க்கணும் அப்படின்னு உலக அரசியல் மாமேதை இம்ரான்கான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதிலிருந்தே இவங்க ரெண்டு பேர் எந்த லட்சணத்தில் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெவர் நெகோஷியேட் வித் த ஈவில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வேறு வழி இல்லை அப்படின்னா அந்த ஈவில் கூட நெகோஷியேட் பண்ணி தான் ஆகணும். காரணம் என்னென்னா, இந்தியன் பார்டர்ஸை சேஃபாக வைக்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ இந்த தாலிபானை டீல் பண்ணுறது ரொம்பவே ஒரு டெலிகேட்டான விஷயம். பட் அதையும் டீல் பண்ணுற கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். நீ நம்பினாலும் அதான் நெசம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்மளோட சிச்சுவேஷன் இருக்குது. இந்த தானிஷ் இருக்கார் பார்த்தீங்களா, தானிஷ் சித்திக்கி, அவரோட இறப்புக்கு காரணம் கிராஸ் ஃபயர் இல்லை கொலாட்ரல் டேமேஜ் தெரியாமல் பட்டுருச்சுன்னெலாம் கிடையாது. இவர் கேப்சர் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயமும் இப்போ நமக்கு வெளியே வருது. தாலிபான் தான் கொண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இப்போ வெளியே வருது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வருந்துகிறோம், இது தெரியாமல் நடந்துருச்சு, எங்கள் கிட்ட சொல்லிவிட்டு எங்கள் ஏரியா வந்தவாங்க, நாங்கள் ஃபுல் சேஃப்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா. இல்லை அப்படி கிடையாது, தெரிஞ்சு தான் தாலிபான் கொண்டிருக்காங்க அப்படின்னும் இப்போ ரிப்போர்ட்ஸ் வருது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனை நம்பி எந்த ஒரு ஜனநாயக அரசும் எந்த விதமான ஒரு அக்ரிமெண்ட்டுக்கும் போய் ரீச் ஆகிறது நல்லதில்லை அப்படிங்கிறத எங்களோட கருத்து. பதிவு நிறுத்தியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்கலப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முன்கலப்ஸ் எல்லாம் திருந்தவே திருந்த மாட்டாங்க. அட்லீஸ்ட் இனிமே வரக்கூடிய யங்கர் ஜெனரேஷன் பத்திரிகையாளர்கள் நீங்களாவது தைரியமாக ஒரு சார்பின்மை இன்றி செயல்படணும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் போடுற செய்தியை நம்பி, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற விஷயத்தை நம்பி நிறைய வீட்டில் மக்களும் சரி தாய்மார்களும் சரி, ஓ இதுதான் உண்மையாக இருக்குமோ, அதாவது இவ்வளோ பெரிய டிவி சேனலாக வச்சுருக்காங்க, சேட்டலைட் சேனலாக வச்சுருக்காங்க, உண்மை தான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்பி உங்களை நம்பி ஏமாறுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நியூட்ரல் ரிப்போர்ட்டிங் ஃபேர் ரிப்போர்ட்டிங் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு செயல்படுறது ரொம்பவே தப்பான விஷயம். நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, நீங்கள் ஒரு நியூஸ் மீடியா, உங்களோட மெயின் ஏமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரலிட்டி இருக்கணும். இல்லை நான் இந்த கட்சிக்கு தான் ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அந்த விஷயம் தெளிவாக போடுங்க, வி சப்போர்ட் திஸ் பர்டிகுலர் பார்ட்டி அப்படின்னு தெளிவாக போடுங்க. ஸோ யங்கர் ஜென்ரேஷன், தயவு செய்து நீங்கள் ஜெர்னலிசம் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ் மீடியாவுக்கு போகாதீங்க. போனீங்க அப்படின்னா காசு வேணால் நீங்கள் பார்க்கலாம், ஆனால் நியாயமாக செயல்பட்டோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற கருத்தோடு உங்ககிட்ட இருந்து விடை பெறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய்ஹிந்த்.